தேஸ்பேசியா பாப்புலேனியா, இது நம்ம ஊர் பூவரச மரத்தோட பொட்டானிக்கல் நேம். இதனை காயக்கல்ப மரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை, பூ, காய், மொட்டு, பழுப்பு இலை, பட்டை, வேணு எல்லா பாகத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குது. இந்த பூவரச மரம் சங்க இலக்கியங்கள்லேயும் மணிமேகலை சிலப்பதிகாரம் மாதிரியான பழங்கல நூல்களில் கூட இதனோட பயன்பாட்டை பற்றி குறிப்பிட்டு இருக்காங்க. இந்த மரத்தில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது பெரும்பாலும் எல்லா விதமான ஸ்கின் டிசீஸையும் க்யூர் பண்ணுற கெப்பாசிட்டியோடு இருக்குது. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை, பூ, பட்டை இது எல்லாமே சோரியாசிஸ், லெப்ரசி அண்ட் லியூகோடெர்மா, இன்டர்னல் அல்சர், குடலில் வரக்கூடிய புண்கள், வாயில் இருக்கக்கூடிய புண்கள், பிரஸ்ட் கேன்சர் இது மாதிரியான நிறைய குரோனிக் டிசீஸோட க்யூர் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் 100 வருஷத்துக்கு மேலே. இந்த பூமியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நிறைய அளவில் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு மரம். நம்ம வாழ்கிறதுக்கு ஆதாரமான பிராணவாயுவை அதிக அளவில் தரதோடு தன்னோட எல்லா பாகத்திலையும் மருத்துவ குணத்தை கொண்டு இலவச மருத்துவமனையாக இருக்கக்கூடிய இந்த பூவரச மரத்தோட எண்ணிக்கை இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. பூவரச மரம் நம்ம நாட்டில் எஸ்பெஷலி ட்ராபிக்கல் கிளைமேட்டில் தான் ரொம்பவே நல்லா வளரும். இது நம்ம நாட்டோட மரம், இது இங்கே தான் ஆர்ஜினானது. இவ்வளோ பயன் தரக்கூடிய மரம், ரொம்ப பழங்காலமாக ரொம்ப வருஷமாக இந்த உலகத்தில் ஜீவிச்சிட்ருக்க மரத்தோட எண்ணிக்கை இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. இதை எல்லா இடங்கள்லையும் வளர தன்மையோடு இருக்கிறதுனால ரோட் சைட்லேயோ இல்லை ஸ்ட்ரீட்டோட ஓரங்கள்லையோ வேஸ்ட் லேன்லேயோ இதை பிளான்டேட் பண்ணணும். நம்மளோட என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸிக் கேஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். நிறைய அளவில் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மருத்துவ குணமுள்ள இந்த மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நன்றி.